ஹாய், திஸ் இஸ் ராம். யூ வாட்சிங் மீ ஆன் வெயின் த டிவி. என்னோட ஃபிட்னஸ் டிப்ஸை பற்றி உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சைக்கிளிங் வந்து பார்த்தீங்கன்னா, இட் ரெடியூசஸ் யுவர் என்டையர் இட் ஆக்சுவலி ரிமூவ்ஸ் யுவர் ஃபேட் த்ரூ அவுட் த பாடி. உங்களுக்கு வந்து ஓவரால் யூ கெட் தட் லீன் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி. ஸோ சைக்கிளிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது அண்ட் இட்ஸ் நாட் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து சைக்கிளிங் நீங்கள் வந்துட்டு இப்போ ஜாகிங் போகிற மாதிரியோ இல்லை மேரத்தான் போகிற மாதிரியோ ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி அண்ட் எனிபடி குட் டூ இட். லைக் ஐ ஹவ் என்னோட டீமில் பார்த்தீங்கன்னா, லைக் 50-year-old பீப்புள் ஆர் ஆல்சோ தேர். லைக் ஓல்டு, லைக் யூனோ விமன் லைக் அரவுண்ட் 55, தே ஆர் ஆல்சோ கமிங் அண்ட் தே டூ இட் டில் மாப்ஸ். அது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் சைக்கிளிங் இஸ் எ வெரி ரிலேட்டிவ்லி ஈஸியர் கார்டியோ ஒர்க் அவுட். அதாவது ஜிம்மில் வந்து லெக்ஸு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஜிம்முக்கு உள்ளே போகிறப்போ லெக்ஸு ஏண்டா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. ஆனால் அந்த லெக்ஸு பண்ணி முடிச்சு அந்த சுகம் இருக்குது பார்த்தீங்களா, லெக்ஸ் எல்லாம் வந்து அப்படி இதமாக அப்படி ரொம்ப ரிலீவ்டாக இருக்கும். ஸோ அது லெக்ஸ் வந்து ஐ ஆல்வேஸ் லவ் இட். பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி, லைக் வென் யூ ஹிட் த ஜிம், இட்ஸ் லைக் ஐயோ எனக்கு ஏண்டா பண்ணணும் அப்படின்னு ஒரு கெட் தட் ஃபீல். ஆக்சுவலாக டயர்ட் தான் வந்துட்டு 70% ஆஃப் யுவர் effort is based on diet. நீங்கள் 30% தான் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் அண்ட் அதர் திங்ஸ், பட் டயட் தான் வந்துட்டு மெயின் திங். லைக் பேலன்ஸ்ட் ஃபுட், லைக் யுவர் கார்ப் ரேஷியோ, யுவர் ஃபேட் ரேஷியோ, எவ்ரி திங் ஷுட் பி இன் கண்ட்ரோல். அப்போ தான் வந்து யூ கெட் தட் ப்ராப்பர் ஃபிசிக். ஏன்னா இன்னொரு சேயிங் இருக்குது, எ குட் பாடி இஸ் மேட் அவுட் இன் த கிச்சன் அண்ட் நாட் அட் த ஜிம். ஸோ நல்லா நீங்கள் நல்ல சாப்பாடு நீங்கள் கிச்சனில் சமைச்சு நீங்கள் சாப்பிட்டாலே வந்துட்டு உங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ப்ராப்ளி அண்ட் ஆல்சோ யுவர் ஃபிசிக்கு இட்ஸ் வெரி எசென்ஷியல் அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு இட் இஸ் ஆக்சுவலி என்னை பொறுத்தமட்டுக்கு சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஐ ஜஸ்ட் டேக் த நார்மல் வே ப்ரோட்டீன்ஸ். ஏன்னா தட்ஸ் மை பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் சப்ளிமெண்ட்ஸ். நான் ரொம்பலாம் என் உடம்பை வந்து வறுத்துக்கிட்டு நிறைய இது மாதிரி லைக் பீப்புள் டூ லாட் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் அதர் இன்ஜெக்ஷன்ஸ் அதை மாதிரிலாம் வந்து ஐம் நாட் இன்டு இட். ஃபார் மீ இட்ஸ் லைக் நேச்சுரல் ப்ரோட்டீன். அண்ட் நீங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் பண்ணுறதுனால இட் டேக்ஸ் அட் அ டைம், ப்ராபப்ளி ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகலாமே தவிர, பட் டெஃபினெட்லி வில் அச்சீவ் அ டார்கெட். ஸோ ஐ வுட் சே சப்ளிமெண்ட் டு சம் எக்ஸ்டெண்ட் இட்ஸ் எசென்ஷியல், பட் நாட் லைக் உங்கள் உடம்பை வறுத்துக்கிட்டு லைக் அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் வைட்டல் ஆர்கன்ஸ் லைக் கிட்னி அண்ட் வேரியஸ் அதர் ஆர்கன்ஸ் சப்ளிமெண்ட்ஸ், இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. இல்லை, நான் ஜிம் ஆக்சுவலாக நான் வந்த ஃபஸ்ட் டே ஆஃப் மை ஜிம் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ, என்னால் ஒரு புஷ்அப் கூட என்னால் பண்ண முடியல. ஏன்னா நான் ஐ வாஸ் வெரி ஃபேட்டுங்க. நான் புஷ்அப் அப்படி பண்ணுறப்போ வந்து நான் கீழே விழுந்துருவேன், என் தாடை அப்படியே கீழே தரையில் அடிக்கும். அப்புறம் புல்லப்ஸ்லாம் வந்து என் ஃப்ரெண்டு தான் லிஃப்ட் பண்ணி விடுவான், என் காலை வச்சு அப்படியே தூக்கி விடுவான். ஸோ என்னால் ஐ வாஸ் வெரி வெரி வீக். ஏன்னா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு லைக் இன்னும் நல்ல ஃபேட்டாக இருந்தேன். என் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி ஒரு மாதிரி பல்கியாக இருந்தேன். பட் ஜிம்முக்கு போய் ஸ்லோலி எனக்கு நான் ஒரு 4 வருஷமாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ். ஏன்னா எவ்ரிடே அந்த நீங்கள் ஸ்லோவாக ஒரு நாள் வந்து ஒரு புல்லப் பண்ணுவீங்க, அடுத்த நாள் வந்து இம்ப்ரீமெண்ட் தட் பை 2 அண்ட் தென் பை 3. ஸ்லோவாக யூனோ யூ பாடி கெட் யூஸ் டு இட். தெர் இஸ் அ திங் கால்ட் மசில் மெமரி. அப்படின்னா மசில் மெமரினா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வென் யூ டூ ஒர்க் அவுட் ஃபார் லைக் 2 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, even if you don't do for 2 months or probably 3 months, your body would be at the same level. That's called muscle memory. ena unga body vand used out aayirum and the workout routine ku appuram vandittu you know you don't feel like neenga pannlena kuda vand adu you know you will have that control actually. இன்னைக்கு வந்துட்டு லைக் அப்பர் பாடி சர்க்யூட் பண்ண போறோம். ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் வித் இன்க்ளைன் செஸ்ட் ப்ரெஸ். இது வந்துட்டு அப்பர் செஸ்ட்டுக்காக. ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் வித் ஸோ